வணக்கம், உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடியில் 2024 டார்கெட் கிளாஸஸில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸில் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். ஸோ ரெகுலராக அடுத்தடுத்த பார்ட் வந்து பார்த்தா கண்டிப்பாக வரும். ஓகேவா? அதனால் நீங்களும் சரி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க கிளாஸுக்குள்ள போகலாமா? எஸ். ஸோ இது எல்லாமே, அதாவது இந்த வீடியோவில் பார்க்க போகிற எல்லா ஒன்னர் சப்ஸ்டிடியூஷன் கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? அதாவது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுள் எக்ஸாமினேஷன்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம். அதனால் எப்படிலாம், அதாவது எந்தெந்த மாதிரி டைப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? எஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தலாமா? First question, select the options that can be used the one word substitute for the group of words. So, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா one who collect coins. ஓகேவா? ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவங்க என்ன மாதிரி நேமில் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதான் இதோட மீனிங். ஸோ இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனுக்கும் இடியத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம போட்டுற முடிஞ்சிடும். இப்போ ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்னா அதில் இருக்க ஒன் இன்னர் மாதிரி இருக்க அந்த மீனிங்கை வச்சு நம்ம ஒன் வேர்டில் இருக்க ஒரு மீனிங்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஸோ எப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் ஹூ கலெக்ட் காயின்ஸ், அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காயினை கலெக்ட் பண்ணிக்கிட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னா அவரை என்ன மாதிரி கூப்பிடுவோம் அப்படிங்கிற கொஸ்டின். ஆப்ஷன் ஒனில் ஃபேட்டர் லிஸ்ட், ஆப்ஷன் இரண்டில் ஃபில் அண்ட் லிஸ்ட், அண்ட் ஆப்ஷன் மூணில் பார்த்தீங்கன்னா நியூமினிஸ்டிஸ்ட், அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் வந்துங்கன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதில் ஒன் ஹூ கலெக்ட் காயின்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் த்ரீயில் கொடுத்துருக்காங்கல்ல, நியூமினிஸ்ட். ஓகேவா? நியூமினிஸ்டிஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ நியூமினிஸ்டிஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஒன்று. ஓகேவா? எஸ். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காயினை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவரை நியூமினிஸ்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கூப்பிட்றாங்க. ஓகே? எஸ். அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் த்ரீ தான் வந்து கரெக்டான ஒன்று, ஒன் ஹூ கலெக்ட் காயின்ஸா நியூமினிஸ்டிஸ்ட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் தான், எ பேர்சன் ஹூ சூப்பர்வைஸ் டியூரிங் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸுக்கு வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசிங் பண்ணுறாரு அப்படின்னா அவரை என்ன மாதிரி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்க ஒன்லினரு. அதுக்கான ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஒன்னில் இன்விஜி லெட்டர், ஆப்ஷன் இரண்டில் எக்ஸாமினி, ஆப்ஷன் மூணில் பிரின்ஸிபல், அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதில் பேர்சன் ஹூ சூப்பர்வைசிங் டூரிங் எக்ஸாமினேஷன்ஸ் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சூப்பர்வைசிங் பண்ணிட்டாங்கன்னா அவர் என்ன மாதிரி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் கரெக்டான என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஒன்னில் கொடுத்துருக்காங்கல்ல. ஓகேவா? இன்வெஜிலேட்டர் அப்படிங்கிறத வந்து கரெக்டான. ஓகேவா? ஸோ இன்வெஜிலேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்களே எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே எக்ஸாம் ஹாலில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறவங்களை என்ன மாதிரி, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறவராக இருக்கட்டும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சூப்பர்வைசிங் பண்ணுறவரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெஜிலேட்டர் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் இன்வெஜிலேட்டர் எனி டவுட் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே எழுதியிருப்பாங்க. அப்போ எக்ஸாம் ஹால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா என் பேர்சன் ஹூ சூப்பர்வைசிங் டூரிங் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சூப்பர்வைசிங் பண்ணுறாங்கன்னா அவங்களை என்ன மாதிரி கூப்பிடுவாங்க அப்படின்னா இன்வெஜிலேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கூப்பிட்றாங்க. ஓகே? எஸ். இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று தான். ஓகே? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். ஸோ என்னது, எப்போ பீஸ் ஆஃப் லேண்ட் வேர் ஃப்ரூட் ட்ரீஸ் ஆர் க்ரோன். ஓகேவா? எ பீஸ் ஆஃப் லேண்ட் வேர் ஃப்ரூட் ட்ரீ ஆர் க்ரோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஒன்னில் ஃபேஸ்டிச்சர், ஆப்ஷன் இரண்டில் ஆர்ச்சர், ஆப்ஷன் தேர்டில் ப்ரனியார்ட், அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா மியாடவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பீஸ் ஆஃப் லேண்ட் வேர் ஃப்ரூட் ட்ரீ ஆர் க்ரோன். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் விளையக்கூடிய ஃப்ரூட் ட்ரீயை வந்து ஃப்ரூட் ட்ரீ இடம் இருக்கல, அந்த மாதிரி இடத்த வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நமக்கு ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்த சதர்ன் ரீஜனில் கிடைக்காது. ஓகேவா? பட் வந்து குளிர் பிரதேசமாக இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த சைடு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஆப்பிள் ட்ரீயோட அந்த குறிப்பிட்ட இடம் இப்போ தான் இந்த இது இங்கே இருக்கல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் இடங்கள் கிடைக்கக்கூடிய பகுதியாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்
ஃப்ரூட்ஸ் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு ரீஜன் ஆஃப் லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா என்னமா சொல்லுவாங்க அப்படிங்கிறதா இங்கே தான் கொஸ்டின். அப்படிப்பட்டதான் கேட்டிருக்காங்க ஓகேவா. என் பீஸ் ஆஃப் லேண்ட் வேர் த ஃப்ரூட் ட்ரீஸ் ஆர் க்ரௌண்ட் ஓகேவா. ஸோ பல மரங்களை விளையக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் கரெக்டான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இரண்டில் கொடுத்துருக்காங்களே ஆஸ்ட்ரி ஓகே ஆர்ச்சர் அப்படிங்கிறதா வந்து வரும் ஓகேவா. ஸோ மற்றபடி பேச்சர் வராது, பியாடர் இதெல்லாம் எதுவுமே வராது. ஆப்ஷன் த்ரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டூவில் கொடுத்துருக்காங்களே என்ன கொடுத்துருக்காங்க ஆர்ச்சியார்ட் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒன்று ஓகே. ஆப்ஷன் டூ தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். என் பீஸ் ஆஃப் லேண்ட் வேர் ஃப்ரூட் ட்ரீ ஆர் தி க்ரௌண்ட் அப்படின்னா ஆப்ஷன் டூவில் இருக்க ஆர்ச்சர் ஓகே. எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஸோ இங்கே ஒன் ஆட் சிப்ஸ்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்து அந்த ஒன் லீனரை கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்கனாவே வந்து பண்ணி ஈஸியாக போட்ட முடியும் ஓகேவா. எஸ் ஸோ இதுவும் ஒன் ஆட் சிப்ஸ் தான். என்ன கொடுத்துருக்காங்க யா வேல்யூம் கண்டெய்னிங் சர்வல் புக்ஸ் ப்ரீவியஸ்லி பப்ளிஷ் செப்பரேட்லி ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வேல்யூம் ஆஃப் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்கோட சேர்த்து பழைய புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களே. ஒரு வந்து ஒரு புக்கு இப்போ பொன்னியின் செல்வன் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த நிறைய பாட்டு இருக்கும் ஓகேவா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சுருப்பாங்கள்ல, அதுக்கு என்ன மாதிரி பேர் அப்படிங்கிறத வந்து நான் கேட்குறேன் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெரஸஸ், ஆப்ஷன் இரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் மூணில் வந்து பார்த்தீங்கன்னா நாவல், அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவினிஃபஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஏ வேல்யூம் கண்டெய்னிங் செர்வல் புக்ஸ் ப்ரீவியஸ்லி பப்ளிஷ்டு செப்பரேட்லி ஓகேவா. ஸோ இப்போ நான் சொன்னேன் நான் பொன்னியின் செல்வன், அதே மாதிரி ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து பொன்னியின் செல்வனுங்க நிறைய பாட்டு இருக்கிறதுனால அந்த அதோட மொத்த காப்பியுமே எடுத்து தனியாக வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி பேருக்கு என்ன பேர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதான் கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபோரில் கொடுத்துருக்காங்களா ஆம்னிஃபஸ் ஓகேவா. ஸோ ஆம்னிஃபஸ் அப்படிங்கிறது தான் வரும். நிறைய பேருக்கு இந்த டெரஸஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருந்தாலும் ஸோ அது கிடையாது ஓகே. ஸோ டெரஸஸ் அப்படின்னா ஒரு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுங்க, அதோட நியரான ஒரு மீனிங்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸஸ் சொல், அதாவது சினானிம் ஆண்டனிம்ஸ் ரெண்டு இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸஸ் சொல்லுவாங்க. டிக்ஷனரினா நமக்கு தெரியும் ஓகேவா. ஸோ ஒரு பொருளோட ஒரு வேர்டோட இன்டெப்தான ஒரு மீனிங்கு, அதே போல் ஒரு கரோனாலஜிக்கல் ஆர்டரில் இருக்கிற அந்த மாதிரி உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. நாவல்னா தெரியும் ஓகேவா. ஸோ நாவலுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஓகேவா. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் குழப்பணும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் ஓகே. எஸ் அப்போ இதில் கரெக்டான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபோரில் கொடுத்துக்க ஆம்னிஃபஸ் தான் வந்து நான் வரும் ஓகேவா. இப்போ ஆம்னிஃபஸ்னு சொன்னாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வச்சுக்கோங்க ஓகேவா. அதாவது பொன்னியின் செல்வன், அப்போ பொன்னியின் செல்வன்னா ஆல்ரெடி நிறைய பாட்டு இருக்குது, அது ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அந்த ஒரு பொன்னியின் செல்வன்னா ஒரு காப்பி மாதிரி அது தனியாக செப்பரேட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அது ஆம்னிஃபஸாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத ஏன் போச்சு ஓகே. எஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்றும் சப்ஸ்டிடியூஷன் தான் ஓகேவா. ஸோ தட் விச் இஸ் லாஃபுல் ஓகேவா, தட் விச் இஸ் லாஃபுல் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஒன்ல ப்ராப்பர், ஆப்ஷன் இரண்டில் லீகல், ஆப்ஷன் த்ரீல வேலிட், அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் லீகல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ நமக்கு இதில் வந்து தட் விச் லாஃபுல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா லாஃபுல்லாக இருக்குது, அதாவது சட்டத்தின்படி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாவே நமக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா லீகல் அப்படிங்கிறது தான் வரணும் ஓகேவா. ஸோ லீகல் வருமா இல்லீகல் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம் இருக்கலாம். ஆனால் ப்ராப்பர் வராது, அதே போல் வேலிட் வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் லீகலாக இல்லீகலாக அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ கரெக்டானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபோரில் கொடுத்துருக்கிறது தான் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஃபோரில் கொடுத்துருக்க லீகல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒன்று ஓகேவா. எஸ் இல்லீகலுங்கிறது வராது ஓகேவா. ஸோ லாஃபுல்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக இருக்கும் ஓகேவா. ஸோ லாஃபுல் லாஃபுல்க்கு எகென்ஸ்டாக இருக்க தான் இல்லீகல் வரும். தட் இஸ் விச் லாஃபுல் அப்படின்னா லாஃபுல் அதாவது சட்டத்தின்படி இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக மட்டும்தான் இருக்க முடியும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஃபோரில் இருக்கிறது தான் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் ஒன் ஆட் சிப்ஸ்டிடியூஷன் தான். ஒன் ஹூ எக்ஸாமின் எ கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் ஓகேவா. ஸோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கம்பெனியெலாம் இருக்கல கம்பெனிகளுடைய ஃபினான்ஷியல் ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமின் பண்ணுறேன் ஓகேவாவா, அதை கரெக்ஷன் பண்ணுறான்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்டவனை என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஷன் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர், ஆப்ஷன் இரண்டில் ஆத்தர், அண்ட் ஆப்ஷன் தேர்டில் ஆடிட்டர், அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸில் உள்ள ஒவ்வொரு சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இதோட மீனிங் இது தான், அப்போ கண்டிப்பாக இது வராது அப்படின்னு. இப்போ கண்டக்டர் அப்படின்னா பஸ்ஸில் டிக்கெட் அந்த மாதிரி ஓகேவா, நடத்துனர்னு அர்த்தம் ஓகேவா.
ஸோ அதுக்கும் இங்கே வந்து ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரெக்கார்டை இது பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதனால் ஆப்ஷன் ஒன்று நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆத்தர் அப்படின்னா ஒரு புக்கை ரிட்டர்ன் பண்ணுறவர் தான், அவங்களுக்கும் புக்கை ரிட்டர்ன் பண்ணுறவருக்கும் கம்பெனிக்கும் எந்த ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரெக்கார்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஓகேவா? அதனால் ஆத்தர் வராது, ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர், ஓகேவா? ஸோ இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அதை வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிக்கிறவர் அல்லது தகவல்களை சொல்கிறவர், ஓகேவா? இப்போ சந்தேகம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை வந்து பார்த்திங்கன்னா ஏவுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது எந்த மாதிரி என்ன மாதிரியான பண்ணியிருக்கு, என்ன மாதிரி பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே, இன்னும் 10 நிமிஷத்தில் போகும், 10 நிமிஷத்தில் வர கிளம்பிடும், 10 நிமிஷத்தில் இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அதை தான் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. தவிர அவங்களுக்கும் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரெக்கார்டு எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஓகேவா? அதனால் ஆப்ஷன் 4 வந்து பார்த்திங்கன்னா வராது தாங்க. அப்போ மிச்சம் என்ன தான் இருக்குது அப்படின்னா ஆடிட்டர், ஆடிட்டர்னா என்னென்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் கம்பெனி மட்டும் கிடையாது, வேறு எந்த ஒரு கவர்மெண்டோட ஒரு ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பண்ணுறவரும் அவராக தான் இருப்பார், ஓகேவா? ஸோ அதனால் ஆடிட்டர் அப்படிங்கிறது தான் வந்து இதில் கரெக்டான ஒன்று, ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 3 கொடுத்துருக்க ஆடிட்டர் தான், ஓகே? அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரெக்கார்டை எக்ஸாமின் பண்ணக்கூடியவராக வந்து பார்த்தா இருப்பார், ஓகே? எஸ், ஸோ ஒன் ஹூ எக்ஸாமின்ஸ் ஏ கம்பெனி ஃபினான்ஷியல் ரெக்கார்ட் அப்படின்னா ஆப்ஷன் 3 கொடுத்துருக்க ஆடிட்டர் அப்படிங்கிறதா வந்து அவர், ஓகே? எஸ், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒன் வாட்ஸ்அப் க்வெஸ்சன் தான், ஏ பேர்சன் ஹூ நவ்ஸ் எவ்ரி திங், ஓகேவா? ஸோ ஏ பேர்சன் ஹூ நவ்ஸ் எவ்ரி திங், ஓகேவா? ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி வேணா இல்லை எதை பற்றி சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான், ஓகேவா? ஸோ அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், ஓகேவா? ஸோ இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கலையிலையும் சிறந்தவராக இருப்பார், ஓகேவா? அறிவியல் துறையிலையும் சிறந்தவராக இருப்பார், ஓகேவா? அந்த மாதிரி உள்ளவர். இன்னமும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் ஒரு ஹீரோ இருக்கான்னு வச்சுங்களேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பண்ணுவார், ஓகேவா? ஸோ நல்லா டைரக்டும் பண்ணுவார், ஓகேவா? ஸோ நல்லா மியூசிக்கும் பண்ணுவார் அப்படின்னா இந்த மாதிரி எது கொடுத்தாலும் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு டேலண்டாக இருக்காங்களா? ஸோ அந்த மாதிரி உள்ளவங்கள என்ன மாதிரி பேரில் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க, ஓகேவா? எஸ், ஸோ ஆப்ஷன் 1 நேவி, ஓகேவா? ஆப்ஷன் 2 ஆம்னிசியன்ட், ஆப்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட், ஆப்ஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பிரசன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நெய்வு அப்படின்னா வராது, ஓகேவா? ஸோ நெய்வு அப்படிங்கிறது வராது. அதே போல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா நல்ல அறிவாற்றலுடையவராக இருப்பார், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் ஹூ ஏ பேஷன் ஹூ நவ்ஸ் எவ்ரி திங், ஓகேவா? ஸோ எதை பற்றி கேட்டாலும் சொல்கிற மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் சொல்ல மாட்டாங்க, ஓகேவா? அதேபோல் ஆம்னி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரூட் வேடாக இருக்குது, ஓகேவா? எதை பற்றி வேணால் அப்படின்னு சொன்னால் அது அந்த ஆம்னியோட ரூட் வேடாக தான் மீனிங்காக இருக்குது. ஸோ அதனால் இங்கே 2 ஆப்ஷன்ஸில் ஆம்னி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவீங்க. அப்போ எதுதான் ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னா அந்த டயத்தில் ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க தான் ஆம்னி பிரசன்ட் சொல்லுவாங்களே தவிர, ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எந்த விஷயத்த கேட்டாலும் சொல்கிற மாதிரி உள்ள மாதிரி தான் அதுதான் இந்த கொஸ்டின் இருக்குது, அதனால் ஆம்னி பிரசன்ட்ங்கிறதும் வராது, ஓகேவா? அப்போ கண்டிப்பாக என்ன தான் வரும் அப்படின்னா ஆப்ஷன் 2 கொடுத்துருக்க ஆம்னிசியன்ட் தான், ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? எ பேர்சன் ஹூ நவ்ஸ் எவ்ரி திங், அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி எல்லா விஷயத்தை பற்றியுமே நான் தெரிஞ்சவனாக இருக்கேன் அப்படின்னா அவனை இன்டெலிஜென்ட் சொல்லுவாங்களா ஆம்னிஜென்ட் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னிசென்ட்டு தான் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இன்டெலிஜென்ட் அப்படின்னா ஒரு விஷயத்த வேறு மாதிரி என் கிரிட்டிக்கலாக கொஞ்சம் யோசிக்கிறவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நல்ல அறிவாற்றலுடையவனை இங்கே வந்து எதை பற்றி வேணால் பேசுகிறேன், ஓகேவா? ஸோ என் பேர்சன் ஹூ நவ்ஸ் த எவ்ரி திங், ஓகேவா? அந்த மாதிரி உள்ளவனை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிசியன்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஓகே? எஸ், அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் ஒன் வாட்ஸ்அப் க்வெஸ்சன் தான், என்ன கொடுத்துருக்காங்க? சர்டைன் டு ஹேப்பன், ஓகேவா? சர்டைன் டு ஹேப்பன் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கும் இல்லை அந்த மாதிரி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. நெசசரி, ஓகேவா? ஸோ ப்ரெடிக்டர் ஆப்ஷன் 3 வந்துன்னா இன்னெவிட்டபிள், அண்ட் ஆப்ஷன் 4 வந்துன்னா அவாய்டபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ சர்டைன் டு ஹேப்பன் அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 கொடுத்துருக்காங்களே அதுதான் வரும், ஓகேவா? ஸோ 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்எவிட்டபிள், ஓகேவா? ஸோ இன்எவிட்டபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்டைன் டு ஹேப்பன் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஒரு மீனிங், ஓகே? எஸ், ஸோ இது பார்த்தாச்சா? நெக்ஸ்ட்டு பார்த்துலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஒன் வாட்ஸ்அப் சூஸ்ன்னு பார்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ இதில் உள்ள ஒன் வாட்ஸ்அப் சூஸ்னால் நீங்கள் அழகாக ரீட் இதோ வீடியோ பார்த்தது உடவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி நோட்டில் நோட் பண்ணிக்கிறங்க, அப்போ தான் ரிவிஷன் பார்க்குறக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ இன்னொரு
எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டாபிக் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். எங்கே அப்படின்னா டெலகிராம் சேனலில். நீங்கள் டெலகிராம் சேனல் லிங்க் இல்லை அப்படின்னாலும் ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ வந்து போய் தேடலாம் ஓகேவா. சுதன் எக்ஸாம் கோச்சிங் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதனால் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்டு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ கைஸ்.